எக்ஸ்கியூஸ் மீ. என்ன சார் ஆச்சு? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். சார் ப்ளீஸ் லெட் மீ இன்சைட். என்ன இருங்க இருங்க சொன்னா கேளுங்க சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். எல்லாரும் கொஞ்சம் பின்னால போங்கப்பா. போங்க பாரு என்ன பண்ணாதீங்க. அத கேளுப்பா. அன்னைக்கு போசுல உங்க பையன் உயிரோட தான் இருக்காரு. ஹே ஆண்ட்ரியா, வந்துட்டியா? நான் கவனிக்கவே இல்லை. கிவ் மீ யுவர் ஹேண்ட். என்னாச்சு, ஒரு மாதிரியா இருக்க? நதிங் ஆண்ட்ரியா. கொஞ்ச நாளாவே நீ ஏதோ யோசிச்சுட்டே இருக்க, என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. என்ன விஷயம்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஹே ஆண்ட்ரியா, 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 ஓகே சொல்கிறேன். கொஞ்ச நாளாகவே சில விஷயங்களை என்னால் உணர முடியுது. இன்னைக்கு கூட ஒரு இடத்துல நிறைய இழப்புகளை பார்த்தேன். அதை தொட்டு பார்க்கும்போது என்னால் எதையும் உணர முடியல.
இதுவரைக்கும் எனக்கு இப்படி நடந்ததே இல்லை. இந்த நிகழ்வெல்லாம் எதையோ நோக்கி போகுது. கூடிய சீக்கிரம் ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது. நல்லதா கெட்டதா எனக்கு தெரியல. ஹாய் சோலமன். ஹாய் ஃபாதர், ஹவ் ஆர் யூ? என்ன உங்க வைஃப் கூட பேசிட்டு இருக்கீங்களா? ஆமா ஃபாதர், ஆண்ட்ரே கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஓகே, ஆண்ட்ரியா சேஸ் ஹாய் டு யுவர் ஃபாதர். ஹாய். ஓகே, கேரி ஆன். தேங்க்ஸ் ஃபாதர், பாய். யூ சி ஆண்ட்ரியா, நான் சொன்னது எதுவும் மனசில் வச்சுக்காத, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஓகே, நீ நம்ம காரை எடுத்துக்கிட்டு போய் ஒரு லாரியில இடிச்சிட்டப்பா. இட் வாஸ் அ நாஸ்டி ஆக்சிடென்ட். அங்கே இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி தான் நானே வந்தேன். வந்து பார்த்தா கார் சுக்கு நூறாக நொறுங்கி போச்சுப்பா. பட் நல்ல வேலை, பை த கிரேஸ் ஆஃப் காட் உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ப்ளீஸ் பிரியா, அங்கே இல்லைப்பா. பிரியா காரில் என் கூட தான் வந்தாப்பா. இல்லைப்பா, அங்கே இருக்கிறவங்க உன்னை மட்டும்தான் பார்த்ததா சொல்கிறாங்க. பை அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ படுப்பா. ப்ளீஸ் படுபாலா. என்னப்பா என்ன யோசிக்கிற? கார் சாவி கொடுங்கப்பா. கார் சாவியா? எதுக்கு? ப்ளீஸ்ப்பா கார் சாவி கொடுங்கப்பா. பாலா, திஸ் இஸ் ரிடிகுலஸ். இவ்வளவு அடிபட்டிருக்கு, நீ எழுந்திருக்கவே கூடாது, படுத்திருக்கணும் டாக்டர் சொல்லிருக்காரு. கார் சாவியை கேட்கிறேன். உனக்கு இவ்வளவு ஆயிருக்கேன், அவ வந்து உன்னை பார்த்தாளா, நீ எப்படி இருக்கேன்னு கேட்டாளா, நீ மட்டும் எதுக்காக எழுந்த உடனே அவளை பார்க்கணும்னு அலையில அடிச்சுட்டு ஓடுற, உனக்கு இது பைத்தியக்காரத்தனமா தெரியல? சாவி கொடுக்க போறீங்களா இல்லையா? பா ப்ளீஸ் பா. என்ன பண்ண?
அவன் அங்கேயே செத்துருப்பான்னு நினைச்சேன். அவனை தொடாத. ஏன்? நீ இன்னொரு உடம்புல இருக்க. இந்த உடம்புக்குன்னு சில வரம்புகள் இருக்கு. நீ என்னதான் இந்த உடம்புல இருந்தாலும் இது மேல அவனுக்கு தான் உரிமை அதிகம். அவன் என்ன விட சக்தி வாய்ந்தவனா? அவங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி ஏழு ஜென்மமா கணவன் மனைவியா வாழ்ந்து வராங்க. ஒவ்வொரு தடவையும் அவங்களோட பந்தம் உறுதியானதாச்சு. அதுவே அவங்கள ஒவ்வொரு வாட்டியும் இணைச்சது. இது அவங்களுக்கே தெரியாது. என்ன சொல்ல வர? ரெண்டு உயிர்கள் இணையும் போது ஏற்படுற விளைவு அளவில்லாதது. அதை தொட்டு பார்க்க நினைக்காத. நான் அவன் தலைய பிச்சு முண்டமா தூக்கி போடுறேன். அப்ப தெரியும் நான் யாருன்னு. நீ ஏன் இங்க வந்திருக்கங்கறத மறந்துடாத. அவனை கொல்ல இல்ல, நீ எதுக்கு வந்தியோ அத மட்டும் செய். என்ன செய்யணும்னு நீ எனக்கு சொல்லாத. ஏற்கனவே அவ அம்மாவோட கருவில் இருக்கும் போத அவளை கொல்ல நினைச்சு தோத்துட்ட. இந்த முறையும் தோத்தா நானே நேரடியா வந்தாகணும். நான் தோப்பேன்னு நினைக்கிறியா? உனக்கும் இந்த உலகத்துக்கும் நான் யாருன்னு நாளைக்கு காட்டுறேன். உங்க கடைக்கு தான் வருவாரு சார். யார் சார் நீங்க? யார் தேடுறீங்க? இது பிசினஸ் டைம், எது வந்தாலும் போயிட்டு அப்புறமா வாங்க சார். ரொம்ப முக்கியமான மேட்டர் சார். அவர் இங்கதான் பர்ச்சேஸ்க்காக வருவார் சார். ஒரு நாளைக்கு இங்க 100 பேர்.